முயன்றால் முடியாதில்லை, முயலாவிட்டால் உனக்கு இன்று ஏதுமில்லை. வணக்கம், இது ட்ரெண்டிங் எக்ஸாம் தமிழ் சேனலுக்கு நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன்னா, நம்ம டைட்டிலில் பார்த்த மாதிரியே பிடெக்கோட ஃபுட் டெக்னாலஜி இந்த கோர்ஸை பற்றிய ஒரு பேசிக் டீட்டெயில்ஸாக இந்த வீடியோவில் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த கோர்ஸ் எடுக்கலாமா வேணாமா, எடுத்தால் ஸ்கோப் எப்படி இருக்கும் அப்படின்னு தெரியாத ஒரு சிலருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். முதல்ல பிடெக் ஃபுட் டெக்னாலஜி, இதோட வேறு பேர் என்ன அப்படின்னு பார்த்தா ஃபுட் சயின்டிஸ்ட்னு சொல்லுவாங்க, ஃபுட் டெக்னோகிராஃப்ஸ் அந்த மாதிரியும் வந்து இந்த கோர்ஸை வந்து சொல்லுவாங்க. இது வந்து மற்ற இன்ஜினியரிங் மாதிரி தாங்க, இது வந்து 4 இயர்ஸ் கோர்ஸ் தான், 8 செமஸ்டர், 6 மந்த்ஸ்க்கு வந்து ஒரு செம் வரும். பேப்பர்ஸும் அதே மாதிரி தான் இருக்கும், மற்ற இன்ஜினியரிங் மாதிரி தான் பேப்பர்ஸும் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் வந்து 12th வந்து இங்கே சயின்ஸ் ஸ்ட்ரீம் ரிலேட்டராக வந்து ஒரு குரூப் எடுத்து படிச்சிருக்கணும், மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலேட்டராக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ரூல்ஸ் வந்து வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த கோர்ஸில் நீங்கள் எதை பற்றிலாம் படிக்க போகிறீங்கன்னு பார்த்தோம்னா, ப்ராக்டிக்கல் நாலேஜ், தியரிட்டிக்கல் நாலேஜ், ஃபுட் ப்ராசஸிங் பற்றி ஃபுல்லாக நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் படிப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபுட் ப்ரிசர்வேஷன் பற்றி படிப்பீங்க, ஃபுட் ப்ராசஸிங், ஃபுட் மெயின்டைனிங், ஃபுட் பேக்கிங், அது மட்டும் இல்லாமல் அந்த ஃபுட்டில் எப்படி நியூட்ரிஷன் இருக்குது, அதில் எப்படி வந்து கெமிக்கல் கம்போசிஷன்ஸ்லாம் இருக்குது, அது உடம்புக்குலாம் குட்டா பேடா அந்த மாதிரியான விஷயங்களை, ப்ளஸ் வந்து ஃபுட் மேனுஃபேக்சரிங்லேருந்து ஃபுட் ப்ராசஸிங்லேருந்து ஸ்டோரேஜ்லேருந்து எல்லாத்தை பற்றியும் வந்து டீட்டெயிலாக படிப்பீங்க நீங்கள். அது மட்டும் இல்லாமல் மைக்ரோபயாலஜி ஆஃப் ஃபுட்டு பற்றியும் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் பற்றியும் நீங்கள் வந்து இந்த கோர்ஸில் வந்து ஃபுல்லாக உங்களுக்கு வந்து கவர் பண்ணுவாங்க. இந்த கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு பேசிக் குவாலிஃபிகேஷன் என்னென்னு பார்த்தா, நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், 12th ஃபஸ்ட் குரூப், அதாவது வந்து மேக்ஸ் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ரிலேட்டடாக ஒரு குரூப் எடுத்து படிச்சிருக்கணும். இதில் வந்து பார்த்தா நீங்கள் டாப் லெவல் காலேஜஸில் கூட வந்து இந்த கோர்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, ஐஐடி, என்ஐடி, IIITs இது மாதிரியான இடத்துல கூட கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த மாதிரியான இடத்துல நீங்கள் படிக்கணும்னா நீங்கள் வந்து கிளியர் பண்ண வேண்டிய எக்ஸாம் என்னென்னு பார்த்தா, இப்போ என்ஐடியிலையும் IIITயிலும் நீங்கள் படிக்கிறோம்னா நீங்கள் JEE மெயின் எக்ஸாமும் கண்டிப்பாக கிளியர் பண்ணியிருக்கணும். இதுவே நீங்கள் ஐஐடியில் படிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் JEE மெயின் எழுதுறது மட்டும் இல்லாமல் அதில் ஃபஸ்ட்டு ஒரு 2.5 லட்சம் ரேங்க்கில் வந்தீங்கன்னா அடுத்து நீங்கள் எழுத வேண்டிய எக்ஸாம் JEE அட்வான்ஸ். இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணும்போது நீங்கள் வந்து ஐஐடியில் வந்து போய் படிக்கலாம். நார்மல் காலேஜ்லேயும் இந்த ஐஐடி என்ஐசியில் படிக்கிறதுக்கு முன் உள்ள வித்தியாசம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 100% பிளேஸ்மெண்ட் தருவாங்க. அதனால் நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்பட்டு கூட போய் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு பிளேஸ்மெண்ட் சூப்பராக இருக்கும், சேலரி பேக்கேஜும் செமையாக இருக்கும். இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரையும் தமிழ்நாட்டில் இருக்க காலேஜில் எப்படி இந்த ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸிங் காலேஜில் வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து எந்த விதமான என்ட்ரன்ஸ் எக்ஸாமும் இல்லைங்க இதுவரையும். இப்போதைக்கு வந்து பார்த்தா தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன், அதாவது TNEAம்பாங்க, இது வந்து நீங்கள் +2 வாங்கின ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி மேக்ஸ் இந்த மார்க் பேஸிஸில் உங்களுக்கு வந்து ஒரு கட் ஆஃப் மார்க் ரெடி பண்ணி அது பேசிக்கில் உங்களுக்கு கவுன்சிலிங் கூப்பிடுவாங்க. அதில் நீங்கள் வந்து ஹையர் லெவலில் அந்த மார்க்ஸ் வாங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து நல்ல பெஸ்ட் காலேஜஸ் சூஸ் பண்ணலாம். மீடியம் லெவலில் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி வந்து சூஸ் பண்ணலாம். இப்போது வந்து தமிழ்நாட்டு காலேஜஸில் மோஸ்ட்லி வந்து இந்த ப்ரொசீஜர் தான் போய்கிட்டுருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா இதுக்கான கோர்ஸ் ஃபீஸ் எவ்வளோ வரும்னு பார்த்தோம்னா, ஒரு 2 லட்சத்துலேருந்து 6 லட்சம் நீங்கள் ஜாயின் பண்ணுற இன்ஸ்டியூட் காலேஜஸ் பொறுத்து வந்து வேரி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுவே தமிழ்நாட்டில் தனித்தனியான இன்ஸ்டியூட்ஸ், அதாவது வந்து டீம்டு யூனிவர்சிட்டியில் இருக்குது, அங்கேயெல்லாம் ஜாயின் பண்ணால் அதுக்கு ஒரு சில என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் வைக்கிறாங்க. VITலாம் பார்த்தா தனியாக என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க, SRMல தனியாக என்ட்ரன்ஸ் வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து படித்து அந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இந்த கோர்ஸை பற்றிய பேசிக் டீட்டெயில்ஸ் என்ன, இந்த கோர்ஸில் என்ன தான் கற்றுக்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிளை நான் சொல்கிறேன். இப்போ ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த ஃப்ரூட்ஸ் வந்து அந்த மரம் நெட்டதுலேருந்து க்ரோயிங் ஃபுல்லாக பார்ப்பீங்க, அதை எப்படி அறுவடை பண்ணுறாங்க, அது மாதிரி அந்த ஃப்ரூட்டை எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்க, அதை வந்து எப்படி ப்ரிசர்வேட் பண்ணுறாங்க, அதை பேக்கிங் எப்படி பண்ணுறாங்க, ஃப்ரூட் ரிலேட்டடாக என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து மேக் பண்ணுறாங்க, அப்புறம் வந்து பார்த்தோம்னா இதை வந்து எப்படி மேக் பண்ணுறாங்க, அது மட்டும் இல்லாமல் அந்த ப்ராடக்ட்ஸை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, இது மாதிரியான ஃப்ரூட் ரிலேட்டடான ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த கோர்ஸில் படிப்பீங்க. நான் சின்ன எக்ஸாம்பிளாக தான் இந்த ஃப்ரூட் வந்து சொன்னேன். இந்த ஃப்ரூட்டுங்கிறது எதை அடுத்து வந்து எல்லாத்த பற்றியுமே எடுக்கும். எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா பல்சஸ், வெஜிடபிள்ஸ், மில்க்கு, மில்க் ப்ராடக்ட்ஸ், ஆயில், சீட்ஸு, மீட்டு, ஃபிஷ்ஷு, பவுட்ரி, அதாவது கோழி, இந்த மாதிரிலாம் ஃபுட் பிளான்ட், சானிடேஷன்ஸ், அதை எப்படி ரெஃப்ரிஜரேட் பண்ணுறாங்க, அதை எப்படி ஏர் கண்டிஷனிங் பண்ணுறாங்க, இது மாதிரி ஃபுல் டீட்டெயில்ஸும் இந்த கோர்ஸில் வந்து உங்களுக்கு வந்துருங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கோர் சப்ஜெக்ட்ஸாக என்னென்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் சுகர் டெக்னாலஜி, அதாவது வந்து இந்த கரும்பு பற்றிய டெக்னாலஜிஸ் ஃபுல்லாக, அதை எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணி சுகராக மாற்றுறாங்க, இது ஃபுல்லாக படிப்பீங்க. அப்புறம் டைரி பிளான்ட், டைரியெலாம் வந்து வளர்ந்துட்டு வர ஒரு டிபார்ட்மெண்ட், இதெல்லாம் வந்து எதுக்காக கற்றுக் கொடுக்குறாங்கன்னு பார்த்தா உங்களுக்கு பிஸ்னஸ் மைண்டடாகவும் இந்த கோர்சஸில் வந்து இந்த கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸாக இதை வந்து கற்று தராங்க. டைரி பிளான்ட் இன்ஜினியரிங், ஃபுட் இண்டஸ்ட்ரி ஒர்க் மேனேஜ்மெண்ட், ஃபுட் அண்டு வெஜிடபிள் ப்ராசஸிங், அதை எப்படி ப்ரிசர்வேட் பண்ணுறாங்க, என்சைம் டெக்னாலஜியை பற்றி, ஃபேட் அண்டு ஆயில் ப்ராசஸிங் டெக்னாலஜி, இதை பற்றி ஃபுல்லாக, இது மட்டும் இல்லாமல் நிறைய கோர்ஸ் சப்ஜெக்ட்ஸும் உங்களுக்கு வந்து
இன்பில்ட்டாக இந்த கோர்ஸில் வந்து வருது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து ஹையர் ஸ்டடிஸ் ஆப்ஷன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தா, உங்கள் டிபார்ட்மெண்ட் ரிலேட்டடாக என்ன மாதிரி வரும்னு பார்த்தோம்னா எம்டெக் ஃபுட் டெக்னாலஜி, எம்டெக் டைரி டெக்னாலஜி, இது மாதிரியான கோர்சஸ் எடுத்து நீங்கள் படிக்கலாம். இதில் நீங்கள் ஓன் பிஸ்னஸ் கூட பண்ணலாம். ஏன்னா பிஸ்னஸ் வந்து நாளுக்கு நாள் நல்ல க்ரோத் ஆகும். நீங்கள் எது ரிலேட்டடாக படிச்சிருக்கப்போ உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. மிஷினரிஸ் பற்றி கூட நீங்கள் நிறைய சர்ச் பண்ணி கற்றுக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு என்னென்ன மாதிரியான இடத்துல வேலை கிடைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபுட் ரிலேட்டடான எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் நீங்கள் வேலைக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் நடக்கிற எல்லா கம்பெனிஸ்லையும் வேலைக்கு போகலாம். ஃபுட் ப்ராசஸ் பண்ணுற பிளான்ஸில் வந்து வேலைக்கு போகலாம். ப்ரைவேட் ஃபுட் ப்ரொடக்ஷன் ஃபைம்ஸில் வந்து வேலைக்கு போகலாம். ப்ராசஸிங் பிளான்ஸ், அதாவது ஃபுட் ப்ராசஸ் பண்ணுற பிளான்ஸில் வந்து வேலைக்கு போகலாம். ஸ்டோரேஜ் பண்ணுற அந்த ஃபைம்ஸில் வந்து வேலைக்கு போகலாம். அதை ப்ரிசர்வ் பண்ணுற இடத்துல வந்து வேலைக்கு போகலாம். அந்த மெஷினரி எக்யூப்மெண்ட் இதெல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுற இடத்துல கூட நீங்கள் வேலைக்கு போகலாம். நெக்ஸ்ட்டு ஃபுட் இண்டஸ்ட்ரீஸ் எதில் வேணாலும் நீங்கள் வேலைக்கு போகலாம். ரெஸ்டாரண்ட்டில் வேலைக்கு போகலாம். அது மட்டும் இல்லாமல் பேக்கரிஸ், பெரிய பெரிய பேக்கரிஸில் வந்து வேலைக்கு போகலாம். ஹோட்டல்ஸில் வந்து வேலைக்கு போகலாம். ஸோ உங்களோட ஸ்கில்ஸை பொறுத்து நீங்கள் வந்து உங்கள் ஜாப்பை வந்து சூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் வந்து பார்த்தா உங்களோட ஜாப் பொசிஷன்ஸ்லாம் என்னென்ன அந்த மாதிரி சொல்லுவாங்கன்னு பார்த்தா, ஃபுட் இன்ஸ்பெக்டர் அப்படிம்பாங்க, குவாலிட்டி அசூரன்ஸ் ஆஃபீஸர், அதாவது அந்த ஃபுட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிற குவாலிட்டியை மெஷர் பண்ணுற ஆஃபீஸர், ஃபுட் அண்டு ப்ரிவேட்ஸ் எக்ஸிக்யூட்டிவ், ஃபுட் என்ஜினியர், ப்ரொடக்ஷன்ஸ் மேனேஜர், ஃபுட் ப்ராசஸிங் என்ஜினியர், நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட். இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு கோர்ஸ் கூட பண்ணிக்கலாம் சைடில் நியூட்ரிஷன் ஸ்பெஷலிஸ்ட்டுக்கு. அந்த மாதிரி கோர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு சர்டிஃபிகேட்ஸ்க்கு, அதாவது உங்களோட இந்த ஃபுட் டெக்னாலஜி சர்டிஃபிகேட்ஸ்க்கு ஒரு வேல்யூவாக இருக்கும். நியூட்ரிஷனில் இப்போ நிறைய இடத்துல வந்து தேவைப்படுறாங்க, எல்லாமே நியூட்ரிஷனிஸ்ட்டாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி வந்து விரும்புகிறாங்க. இது மட்டும் இல்லாமல் டயட் ரிலேட்டடான கோர்ஸஸ் படிச்சிங்கன்னா அது ரிலேட்டடாக கூட நீங்கள் வந்து நிறைய ஜாப்ஸ் போகலாம். இல்லை ஓனாக வந்து கம்பெனி மாதிரி கூட ரன் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தா ஃபுட் எக்ஸிக்யூட்டிவ் அனாலிட்டிக்கல் சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான ஜாப்ஸ்லாம் போகலாம். இதுலேயே நீங்கள் பிஹெச்டி பண்ணி ரிசர்ச் அண்டு சயின்டிஸ்ட் இந்த மாதிரியான பொசிஷன் கூட லேபில் இந்த மாதிரியானது கூட போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா தமிழ்நாட்டில் இதுக்கான காலேஜஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய காலேஜஸ் இருக்குங்க. ஒரு சிலதோட லிஸ்ட் மட்டும் சொல்கிறேன். ஒரு 15 மேற்பட்ட காலேஜஸ் வந்து தமிழ்நாட்டில் வந்து இருக்குது ஃபுட் டெக்னாலஜி ஃபுட் ப்ராசஸிங்காக. ஒரு சில காலேஜ் என்னென்னு பார்த்தா ஹிந்துஸ்தான் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அண்ட் சயின்ஸ் சென்னையில் இருக்கிறது. அப்புறம் பார்த்தோம்னா ஹிந்துஸ்தான் காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் கோவையில் இருக்கிறது. இதுலேயும் வந்து ஃபுட் டெக்னாலஜி ரிலேட்டடான கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. பிஜிபி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் நாமக்கல்ல, ஐயனாடார் ஜானகி அம்மாள் காலேஜ் சிவகாசியில் இருக்கிறது, பன்னாரி அம்மன் காலேஜ் இதிலே வந்து ஃபுட் பிடெக்கான ஃபுட் டெக்னாலஜிக்கான கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க, தியாகராஜா காலேஜ் மதுரை, அண்ணா யூனிவர்சிட்டி. இது மட்டும் இல்லாமல் டாப் லெவலில் இருக்க நிறைய ஐஐடிஸ்லையும் பார்த்தீங்கன்னா இந்த பிடெக்கான ஃபுட் டெக்னாலஜிக்கான கிளாஸஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டாப் லெவலில் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் +1 +2 படிக்கும்போதே அதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடணும். அது மட்டும் இல்லாமல் அப்ளை பண்ணி அந்த எக்ஸாமையும் கிளியர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக டாப் லெவலில் இருக்க காலேஜில் போய் படிக்கலாம். தமிழ்நாடு பொறுத்தவரையும் தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் மூலமா நீங்கள் கவுன்சிலிங் போய் எந்த காலேஜ் வேணுமோ அது வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வீடியோ மூலமா பிஇ பிடெக் ஃபுட் டெக்னாலஜி பற்றி உங்களுக்கு ஒரு சின்ன பேசிக் ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எனிவே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.